எல்லோரும் ரெடியா? இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு அற்புதமான கொண்டாட்டம், ஒரு அற்புதமான மெலோடி சாங் அண்ணாத்தை படத்திலிருந்து வெளிவர இருக்கின்றது அப்படிங்கிறது. இதுக்கு சன் பிக்சர்ஸ் அவங்க கொடுக்குற அந்த ப்ரொமோஷன் வந்து வேற லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நயன்தாரா அவர்களும் டீ குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. பின்னாடி பஜ்ஜிலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா கெத்தா ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பாடல் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கறதுக்குன்னு சொல்ல முடியாது, கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒரு 3 ஸ்டில்ல சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்ரேயா கோஷல், ஸ்ரீராம் இவங்க பாடிய இந்த பாடல் அண்ணாத்தே படத்தினுடைய செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆக இருக்கு. அண்ணாத்தே படத்தை பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு அந்த கொரோனா இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி படத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் இமானுடைய இசை முதல் பாடல் வெளியான பிறகு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன் முதல் பாடல் என்ன மோஷன் பிக்சர்லேயே அவருடைய தீம் அந்த கடைசியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடந்து வருவார், அதுவே வேற லெவலில் மிரட்டி இருந்தார். முதல் பாடலும் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த 2வது பாடல் என்ன மாதிரி இருக்கும்? இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நம்ம பிருந்தா மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, யுகபாரதி எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அண்ணாத்தே கொண்டாட்டம் அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த பாடலை எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்களுக்காக காத்திருங்க.